அமெரிக்காவின் உளவு ரகசியங்களை வெளியிட்ட எட்வர்ட் ஸ்னோடன் விவகாரம் குறித்தும் இது தொடர்பான இந்தியாவின் நிலைப்பாடு குறித்தும் பத்திரிக்கையாளர் என் ராமுடன் நமத செய்தியாளர் அசிப் நடத்திய உரையாடலை தற்போது பார்க்கிறார் சார் வணக்கம் தற்போது இந்த ஸ்னோடனுடைய இந்த நடவடிக்கை அமெரிக்க அரசால் ஸ்னோடன் ஒரு வில்லனாக பார்க்கப்படுறார் ஆனால் மேலும் சில நாடுகளால் அவர் கதாநாயகனாக பார்க்கப்படுறார் உங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்னோடன் யார் சார் அவர் ஒரு ஹீரோ தான் அதில் ஒன்றும் சம்பந்தமே இல்லை என்ன தைரியமாக இது பண்ணியிருக்காரு அதுக்கு முன்னால் அவர் உழவு பார்த்தவர் தான் அது ஒரு ப்ரைவேட் கான்ட்ராக்டர் ஒர்க் பண்ணியிருந்தார் அது ஆனால் தைரியமாக இந்த அநீதியாக சட்டத்துக்கு விரோதமாக உழவு பார்ப்பதை எதிர்த்து பய ரொம்ப தைரியமாக வெளியில் வந்திருக்கார் முதல்ல ஹாங் ரொம்ப க கெட்டுக்காரத்தனமாக ஹாங்காங் சென்று நாலு கம்ப்யூட்டருடன் அங்கேருந்து இந்த கார்டியன் கார்டியன் காலமிஸ்ட் அவங்கள காண்டாக்ட் பண்ணி பண்ணி அப்புறம் ஓப்பனாக வந்துட்டார் நான் வந்து ஒன்றும் ஆனால் கண்டுபிடிச்சிருப்பாங்க எப்படியோ அது வேறு விஷயம் ஆனால் அவர் அதை எஸ்கேப் பண்ணது பெரிய ஒரு அச்சீவ்மெண்ட் தான் இப்போ ஸ்னோடன் வெளியிட்ட அந்த தகவல்களை சாதாரண மக்கள் எப்படி புரிந்து கொள்ளணும் சார் அதை அது ஈஸி இல்லை நல்ல கேள்வி அதை வந்து இன்னும் ஸ்டடி பண்ணி மக்களுக்கு புரிஞ்ச புரிய அளவுக்கு அது கொண்டு வரணும் அந்த வேலை இன்னும் யாரும் செய்யலை இப்போ மீடியாவில் ஒரு அளவுக்கு ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க கார்டியன் வாஷிங்டன் போஸ்ட் அப்புறம் மீதி பத்திரிகை கூட பண்ணியிருக்காங்க ஆனால் உங்கள் கேள்வி அதை நான் ஒத்துக்கிறேன் அது அது ஒரு முக்கியமான இது இன்னும் இப்போ விக்கிலீக்ஸுக்கு எல்லாரும் புரிஞ்சு போச்சு விக்கிலீக்ஸ் வந்தது வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அவங்களே பப்ளிஷ் பண்ணாங்க மீடியாவும் நல்லா பண்ணாங்க ஆனால் இது வந்து மோர் டிஃபிகல்ட் இது ஒரு டெக்னாலஜிக்கல் சப்ஜெக்ட் ப்ரிசர்னால் அது என்ன பண்ணணும்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறது பண்ணணும் அப்புறம் பவுண்ட்லெஸ் இன்ஃபார்மெண்ட்னா என்ன இந்த எப்படி சர்வேலன்ஸ் செய்கிறாங்க அந்த மெத்தட்ஸ் ஆக்சுவலாக என்ன இன்ஃபர்மேஷன் அதுலேருந்து கிடைச்சிருக்கு அதோடைய முக்கியத்துவம் என்ன இதெல்லாம் மக்களுக்கு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டியிருக்கு அந்த வேலை இன்னும் செய்யலை யாரும் இப்போ குறிப்பாக ஸ்னோடனுக்கு இந்தியா அடைக்கலம் கொடுக்க தேவை இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா இந்தியா ஸ்னோடன் விஷயத்தை எப்படி கையாளணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது அவங்க உடனே ரிஜெக்ட் பண்ணது நான் எதிர்பார்க்கல இந்தியா இந்த ஏன்னா இந்த கொலாப்ஸ் பைன் சிண்ட்ரோம் இருக்கிற மட்டும் இங்கே வர்றது வந்து நாட் குட் ஃபார் ஸ்னோடன் ஆனால் எங்கிட்ட சொல்லியிருக்காரு இந்தியாவிலேருந்தான் மேக்ஸிமம் சப்போர்ட் விக்கிலீக்ஸுக்கு வந்திருக்கு அதே மாதிரி இப்போ நான் சோஷியல் மீடியாவில் பார்க்குறேன் படிக்கிறவங்கெல்லாம் பயங்கரமான சப்போர்ட் கொடுக்குறாங்க ஸ்னோடனுக்கு அது ஸ்னோடனை எதிர்த்து நான் ஒன்றுமே யாரும் பார்க்கல சாதாரணமாக ப்ளாக் பண்ணுறவங்க சோஷியல் மீடியாவில் இது போஸ்ட் பண்ணுறவங்கெல்லாம் அதனால் இந்தியா அது நான் எதிர்பார்க்கல ஆனால் உடனே ரிஜெக்ட் பண்ணது அது எக்ஸ்போசஸ் தி இந்தியன் பொசிஷன் ரொம்ப வெட்கக்கேடான பொசிஷன் அதை மாற்ற வேண்டும் இதற்கான என்ன அரசியல் காரணம் இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க சார் அதாவது மன்மோகன் சிங் கவர்மெண்ட் அதுக்கு மேலே பிஜேபி கவர்மெண்ட் கூட அமெரிக்கா என்ன சொன்னாலும் அவங்களுடைய கேம்ப் ஃபாலோவராக போகணுன்னு தான் ஒரு போக்கு இருக்குது எந்த விஷயத்தில் ஈரான் விஷயத்தில் கூட என்ன பார்த்தீங்கன்னா ஒரு இண்டிபெண்டன்ட் ஸ்டாண்ட் எடுக்கல அவன் வந்து பெரிய அளவுக்கு கையை ராம் டெஸ்டிங் கூட சொல்ல முடியாது சிறிய அளவுக்கு ஒரு ஒரு மெசேஜ் அமைச்சாவே இவங்க பயந்துருவாங்க இந்த இதில் நமக்கு இந்த இந்திரா காந்தி வேறு என்ன தவறு செஞ்சாலும் ஷீ அப் ப்ரைம் மினிஸ்டர் அதனால தான் இன்றைக்கி போல் பண்ணும்போது பெஸ்ட் ப்ரைம் மினிஸ்டர் இந்தியானா இந்திரா காந்தி சொல்லுவாங்க நாட் பிகாஸ் ஆஃப் த எமர்ஜென்சி அது ஒரு மோசமான விஷயம் பட் ஷீ ஸ்டுட் அப் ஒரு தைரியம் கம்பேர்டு வித் தோஸ் ஹூ கேம் ஆஃப்டர் அதே மாதிரி ஜவஹர்லால் நேரு அந்த இதில் இருக்குது ஆனால் இந்த அளவுக்கு இவ்வளவு லோவா ஒரு ஃபாரின் பாலிசியை மாட்கேஜ் பண்ணக்கூடிய அரசாங்கத்தை நான் பார்க்கல அது ஒன்றும் எக்ஸாஜரேட் பண்ணால் சொல்லலாம் இது வெஸ்ட்டு லோவஸ்ட் பாயிண்ட்